அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய சேனல் மிஸ்டர் மூவி. நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா சைனீஸ் டிராமாவோட லாஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல மெங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் அவங்க ப்ரொஃபஸரோட ஹெல்ப் கேட்கும்போது அந்த ப்ரொஃபஸர் மூலமா மெங்க அவங்களோட ஸ்டூடெண்ட் தானோ. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் காலேஜ் வெப்சைட்ல அதை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சில பேர் அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயின் நம்பர் 45 பஸ் நம்ம காலேஜ் ரூட்ல தான் போகுது. மெங்கோட நம்ம காலேஜ்ல வேறையாவது ஸ்டூடெண்ட் பஸ்ல போயிருப்பாங்களா, அவங்களுக்கு எதுவும் தெரிய சான்ஸ் இருக்கான்னு கேட்க ப்ரொஃபஸரும் எனக்கு தெரிஞ்ச டீடைல் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க இதுல தலையிட வேண்டியதில்லைன்னு சொல்லவும் அந்த டைம் ஜியாங் வந்து நானும் போலீஸ் தான், என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் இப்பவே சொல்லுங்கன்னு சொல்ல ப்ரொஃபஸரும் மெங்க இறந்ததுக்கு அப்புறம் காலேஜ் வெப்சைட்ல நடந்த ப்ராப்ளமால காலேஜ் அந்த வெப்சைட் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஜியாங் அந்த வெப்சைட்டை செக் பண்ணா நமக்கு எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு கேட்க காலேஜோட பர்மிஷன் இல்லாம அந்த வெப்சைட் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஜியாங் நான் போலீஸ் தான், இப்பவே உங்க காலேஜ்ல பர்மிஷன் கேட்போம், அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்றது மூலமா நம்ம க்ளூ கிடைக்கும்னு ப்ரொஃபஸரை கூட வர சொல்ல அப்ப ஹீரோயின் தானும் கூட வரேன்னு சொல்றாங்க. ஜியாங்க்கு ஹீரோயின் மேல டவுட் இருக்கவும் நீ வரவேணான்னு சொல்ல கேப்டன் என்ன நம்பினாரு, அதனாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ணவும் வந்தாரு, அதே மாதிரி நீங்களும் என்ன நம்பணும்னு சொல்ல கேப்டனை பத்தி பேசவும் ஜியாங்கும் ஈரினும் கூட வர சொல்ல காலேஜ் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணதுல நிறைய கமெண்ட்ஸ், மெங்க இறந்ததுல மெங் மேலதான் தப்புன்னு இருக்கு. அப்பதான் ஹீரோ ஈரினும் கால் பண்ணி நம்பர் 45 கமெண்ட பாருன்னு சொல்ல அந்த கமெண்ட்ல ஒரு பொண்ணு மெங் மேல எந்த தப்பும் இல்ல, பஸ்ல ஒரு ஆள் மெங்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் இருக்க, அந்த கமெண்ட பாத்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும், அதை நீ பார்த்தா ஏன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அந்த பொண்ணோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்திருக்க. ஹீரோவும் அந்த கமெண்ட் எல்லாம் பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கமெண்ட் வந்த அந்த லிங்கோட ஐபி அட்ரஸ் செக் பண்றாங்க. ஹீரோயின் படிக்கிற காலேஜ்ல உள்ள ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ரூம்ல இருந்து வந்த ஐபி நம்பர் தான் தெரிய வர ஜியாங் 5 முன்னாடி யாரெல்லாம் அந்த ரூம்ல இருந்தாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்ல ப்ரொஃபசர் அதுக்கு டைம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் எந்த ப்ராப்ளம் இல்ல, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் சொல்ல ஜியாங் இதுக்கப்புறம் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படாது, நீங்க இருந்து போகலாம்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம தேடுற பொண்ணு நீங்க போலீஸ்ங்கிறதால உங்களுக்கு பயந்து உண்மையை மறைக்க சான்ஸ் இருக்கு, அதனால ஃப்ரெண்ட்லியா பேசி உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ற கூட வராதுன்னு சொல்லவும் லீயும் மெங் போன அதே பஸ்ல நானும் போனேன், அப்போ மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு ஆள் வந்து மெங்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்லவும் ஹீரோயின் அந்த ஆள் எப்படி இருப்பான் உனக்கு தெரியுமான்னு கேட்க என்கிட்ட அவனோட போட்டோவே இருக்கணும், லீயும் அந்த போட்டோவை காட்டி மெங்கிட்ட அந்த ஆள் தப்பா நடந்துக்கிறத பார்த்து அவன் நான் போட்டோ எடுத்தேன், அப்ப அவன் என்ன பார்க்கவும் நான் அங்கிருந்து பயந்து இறங்கிட்டேன், உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன், நமக்கு எதுக்கு ப்ராப்ளம், நாளைக்கு உனக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க, அதனாலதான் போலீஸா கான்டாக்ட் பண்ணல, நான் மட்டும் அப்பவே மெங்கு ஹெல்ப் பண்ணிருந்தா அவ இறந்திருக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் லூப் ஸ்டார்ட் ஆனா மெங்க அபியூஸ் பண்ண அந்த ஆளோட போட்டோ நம்ம கிட்டே இருக்காதுன்னு லியூட்ட இந்த போட்டோவை நீங்க எக்ஸ்ட்ரா காப்பி எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல டிரைவ்ல இருக்கான்னு கேட்க அதுக்கு லியோ என்னோட டிரைவ்ல இந்த போட்டோ இருக்கு, அதுக்கு நான் பாஸ்போர்ட் நான் உங்களுக்கு தரேன் சொல்ல ஜியாங் ஹீரோயினும் அந்த போனோட டிரைவ் பாஸ்வேர்ட் வாங்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போறாங்க. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஜியாங் நீ எதுக்காக பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு கேட்க கேப்டனுக்காக தான், கேப்டன் இறந்து போனதுக்கான காரணம் எனக்கு தெரியணும், அதுதான் அவருக்கு செய்த மரியாதைன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் ஹீரோ வந்து மீட் பண்ணி மெங்கோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்ல அப்ப ஹீரோவும் ஒருவேளை நெக்ஸ்ட் லூப் இருந்தா அதுல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், நம்ம ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமான்னு கேட்க ஹீரோயின் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சொல்லுவோம், அப்ப நான் அவனை தேடி வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருப்பியான்னு கேட்பேன், நீ அதை அக்செப்ட் பண்ணுவியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் நான் அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ண இப்ப நெக்ஸ்ட் லூப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த லூப்ல ஹீரோயின் சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்க, ஆனா ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காரு, ஹீரோயின் எழுப்பட்டு இப்பனால ஹீரோ எந்திரிக்கல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது போன லூப்ல பிளட் பிளீட் ஆச்சு அதுவே இந்த லூப்ல இன்னும் எந்திரிக்கல, அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் லூப்ல மாட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த லூப் அதுக்கான பர்பஸ கண்டுபிடிக்க வரைக்கும் இன்ஃபினிட்டி, ஆனா ஹீரோ அப்படி இல்ல, ஹீரோவினால தான் ஹீரோ லூப்ல மாட்டிருப்பாரு, அவருக்கு ஒரு லிமிட் தான் தெரிய வர ஹீரோவை தொல்லை பண்ண வேணாம்னு ஹீரோயின் அவங்களோட மொபைல் எடுத்துட்டு கேப்டன் பஸ்ல பாம்பு இருக்குங்கிறதையும் அது பிளாஸ்ட் ஆக போற இடம் பிளேஸ் டைம் எல்லாத்தையும் கரெக்டா சென்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற லூப்ல பண்ண மாதிரி ஷாம்கிற அந்த நபரை மீட் பண்ணியும் பஸ்ல ஏறின லூவை மீட் பண்ணி உதவி கேட்க அவங்களையும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. இந்த தடவை போலீஸ் பஸ் பிளாஸ்ட் ஆக போற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினும் மத்த பேசஞ்சிரும் சரியான டைம் வெயிட் பண்ணி பாம்பு வச்சிருக்க அந்த லேடியை பிடிக்க அவங்களோட கையில இருக்க பாம்பு வாங்க ட்ரை பண்றாங்க. அந்த ப்ராப்ளமால அந்த லேடி லூவ கத்தியால குத்த போக அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அந்த லேடியை பிடிச்சிருவாரு, அதனால டிரைவர் வாங்க வேகமா பஸ் ஓடிட்டு போக அந்த பஸ் சுத்தி போலீஸ் கார்லாம் வந்து பஸ் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனும் பஸ் ஸ்டாப் பண்ண சொல்லி டிரைவர் கெஞ்சுறாங்க, ஆனா டிரைவர் யார் சொல்றதையும் கேட்காம பஸ் வெடிக்க வேண்டிய இடத்துக்கு பஸ் வேகமா கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டு பாமாவோட கையில எடுத்து பிளாஸ்ட் பண்ண போகும்போது அப்ப ஹீரோயின் அவங்க மொபைல்ல உள்ள போட்டோவை காட்டி இதுல உள்ள நபர் தான் இவன் தான் மெங்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் இவனால
அதனாலதான் உங்க பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்ல கேப்டன் அதெல்லாம் கேட்டு உங்க பொண்ணோட சாவுக்கு யாரு காரணமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் சொல்ல டிரைவர் அவரோட கையில இருக்க பாம தானாவே போலீஸ் தராரு வாங்கட ஒய்ஃப் நினைச்ச மாதிரியே தான் பொண்ணோட சாவுக்கான காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னு முடிவை மாத்திக்க டைம் இன்னும் பாம்பு அடிக்க ஒரு நிமிஷம் தான் இருக்கு கேப்டன் அந்த பாம்ப வாங்கிட்டு தண்ணியில தூக்கி போட பாம்பு பிளாஸ்ட் ஆகுது ஆனா இதுல பஸ்ஸுக்கோ அதுல இருக்க பீப்புள்ஸ் யாருக்குமே எதுவும் ஆகல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக இப்ப எல்லாரும் சேஃபா இருக்காங்க போலீஸும் டிரைவர் வாங்கியோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக டிரைவர் வாங்கோட ஒய்ஃபோட கண்ணுக்கு அவங்க பொண்ணோட முகம் தெரியுது இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும்போது கேப்டன் வந்து என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் பஸ்ல இருக்க எல்லாரோட டீடைலும் தெரிஞ்சிருக்கு பஸ் பிளாஸ்ட் ஆக போற இடம் பஸ்ல பாம்பு இருக்குங்கிற விஷயம் கூட எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எப்படின்னு கேட்க அதுக்கு ஈரமே ஹீரனும் இது பெரிய ஸ்டோரி சொல்ல டைம் இல்லைன்னு சொல்லவும் கேப்டனும் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க நம்ம மீட் பண்ணி பேசுவோம் சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோயின் நம்ம ஏதாவது ரிச்சான ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமான்னு கேட்க ஹீரோ வேணாம்னோ இதுக்கப்புறம் நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா பணம் லூப்ல திரும்பி வராதுன்னு சொல்ல ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போறாங்க ஹீரோவுக்கு நாளைக்கு வருமா இல்லையா இல்ல இந்த டேவே ரிப்பீட் ஆகுமா இன்னும் டவுட்லயே தூங்க எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாளும் ஆகுது பாம்ப பிளாஸ்ட் ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த பஸ்ல வந்த பேசஞ்சர் எல்லாத்துக்கும் அவார்டும் ரிவார்டா கேஷும் கிடைக்குது அதோட முக்கியமா இந்த ப்ராப்ளம் இல்லாததுக்கு காரணமான அந்த பர்சன் அதாவது பஸ்ல போகும்போது மெங்க அபியூஸ் பண்ண அந்த பர்சனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அவனை கொண்டு வர அதே ஜெயில தான் டிரைவர் வாங்குறாரு அவர் பொண்ணோட சாவு காரணமானவனே அங்கேயே பார்க்க இதோட சீனை கட் பண்ண மெங்கோட மெமரியில காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மெமரியில பிளவர்ஸ் வச்சுட்டு ஒன்னா ஜோடியா வரதோட இந்த சீரீஸே கம்ப்ளீட் ஆகுது ஆக்சுவலா இந்த சீரீஸ் ஒரு சோசியல் அவேர்னஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மெங்குங்கிற அந்த பொண்ணு பஸ்ல போகும்போது ஒருத்த அவனை அபியூஸ் பண்றான் ஒன்னு அந்த பொண்ணு மத்தவங்களை உதவி பண்ணிருக்கணும் போலீஸுக்கு கால் பண்ணிருக்கணும் ஆனா அப்படி பண்ணல அதை பார்த்து இன்னொரு பொண்ணும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணாம பயந்து போய் அங்கிருந்து வந்திருக்கா அப்பவே அந்த ஆளு பண்ண தப்புக்காக அந்த ஆளுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா மெங்க இறந்துருக்கவும் மாட்டாங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் இருக்காது இதுக்கப்புறம் நியூ சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்